ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் 2024 டைப்பிஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 100% ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ கெஸ்ஸிங் தான், ஆனால் வந்து மேக்ஸிமம் சரியாக வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? சரி, ஓகே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் ஃபோர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓக்கு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓக்கு நம்ம பார்த்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டைப்பிஸ்ட்டும் பார்த்துடலாம், ஓகேவா? சரி, ரைட்டு. சரி, இந்த இப்போ கட் ஆஃப் மார்க் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரூப் டூ 2A எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்மளுடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் போட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு வரமாரி வாங்கிக்கலாம். அதேமாரி கொஸ்டின் பேங்க், ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறது கொஸ்டின் பேங்க், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PDF உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே வந்துடும். ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன பண்ணுறோம் வந்துடும். நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம், ஓகேவா? அது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ புக்ஸுக்கான தமிழ் சாம்பிள் பேஜஸும் GS ஒரு லெசன் சாம்பிள் பேஜஸும் நான் வைக்கிறேன், நீங்கள் அது வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் அண்டு டெஸ்ட் பேஜில் கொஸ்டின் பேங்கர் வாங்குறதுக்கும் இப்போ மேலே தெரியுற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கட் ஆஃப்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? விஏஓ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 days வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஃபில் ஆயிடும். அதாவது 108 வேக்கன்சிஸ் தான் இப்போ இருக்குது, ஓகேங்களா? இந்த 108 வேக்கன்சிஸை பற்றி பேசும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 days வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போன தடவையே வந்து பார்த்திங்கன்னா 94 வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த நாளும் அதே தான் வந்தாங்க. ஒரு 3-4 வந்து பார்த்திங்கன்னா அந்த இது குறையவே இல்லை. ஸோ ஃபுல்லு, ஏன்னா விஏஓ வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்க தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட் டேஸ், செகண்ட் டேஸ், தேர்ட் டேஸ், ஃபஸ்ட்டு 5 days தான் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கவே முடியும், புரியுதுங்களா? அது வேக்கன்சிஸை பொறுத்து. இப்போ 100 அப்படிங்கிறதுனால அது ஒரு நாள் தான் ஒர்த்து, ஒன் டே தான் ஒர்த்து. அடுத்த நாள் இருந்தாவே ஆச்சரியப்படுறது தான். அப்படியே இருந்தாலும் ஒரு 10-5 தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே, புரியுதுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 days வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை, ஓகேங்களா? ஸோ இது கட் ஆஃப் சொல்கிறத விட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் இருக்கிறீங்களா, அதேமாதிரி அடுத்த நாள் கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங்கில் மார்னிங் செக்ஷனில் வரீங்களா, வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓனுடைய இது இந்த வேக்கன்சிஸ்க்கு. இன்கேஸ் போன தடவை மாரி இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கட் ஆஃப் என்ன பண்ணலாம், போகலாம். அது வந்து நாம் வெயிட் பண்ணலாம், ஓகேவா? அதை பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது. நான் சொன்னது 108 தான் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்ம விஏஓ, அதாவது நம்மளுடைய டைப்பிஸ்ட் கட் ஆஃப் நம்ம போகலாம், ஓகே? இப்போ டைப்பிஸ்ட் கட் ஆஃப் பற்றி பேசும்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எவ்வளவு, இப்போ 2022, ஓகேங்களா? 2022 குரூப் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 2100 வந்துருந்தது, 2100 வேக்கன்சிஸ் வந்திருந்தது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1200 வேக்கன்சிஸ் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? 1200 வேக்கன்சிஸ் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ டோட்டலாக 3300 வேக்கன்சிஸ் என்ன பண்ணாங்க, ஃபில் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4, ஓகேங்களா? ஃபில் பண்ணாங்க. பட்டு இப்போ 2024 குரூப் 4 பற்றி நம்ம பேசும்போது இப்போ நம்மக்கிட்ட நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 1700 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட், நான் இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்ட். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பற்றி நான் பேசிட்டேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பற்றி தான் நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன், ஓகேவா? ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்தது, 3300 வேக்கன்சிஸ் இருந்தது, ரைட்டுங்களா? இப்போ இந்த வருஷம் இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 1700 தான் இருக்குது. ஸோ போகிற தடவை இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து பார்க்கும்போது அப்படியே போன தடவை 2x இருக்குது, இந்த தடவை 1x இருக்குது, ஓகேங்களா? இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆயிரும், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. அதை பற்றி இப்போ நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை, அது இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது, ஓகேவா? சரி, அது இன்க்ரீஸ் ஆகி வரட்டும், அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு 1700 டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஓகேவா? இந்த 1700 டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ்க்கு என்ன வரும், கட் ஆஃப் என்ன வரும், ஒவ்வொரு கம்யூனிட்டி ஜென்ரல் அண்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எப்படி வரும், ஓகேங்களா? ஸோ வெர்டிகல் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய அனலைஸாக இருக்குது, ஓகேங்களா? சரி, ரைட்டு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வரதுக்கு முன்னாடி நான் நேற்று சொன்ன மாதிரி தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி, ஓகேங்களா?
ஸோ டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேஸ், அதாவது நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம போடுறோம், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் லெவல் குறைவு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த கட்டப்பை ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும்போது, சில எக்ஸாம்ஸ்லாம் நம்மளை சுற்றி நடக்கும்போது குரூப் ஃபோர் சுற்றி, ஸோ அதனால் அதில் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ஷன்டிஸ் நிறையா வரப்போகுது. அது இல்லாத எக்ஸாம் எழுதுனவங்களும் கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் காம்படிஷன் லெவல் கம்மிங்கிறேன் நான். அதேமாதிரி கொஸ்டின் பேப்பருடைய தரம் நம்மளுக்கு தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், ஓகேங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்து வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது பண்ண இந்த என்னது டைப்பிஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அனலைஸ் சொல்ல போகிறோம், ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ சொல்லலாம். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் எவ்வளோ வருது, டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி 1700 வேக்கன்சிஸ் புரியுதுங்களா. இந்த 1700 வேக்கன்சிஸ் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கட் ஆஃப் நான் போட போகிறேன், ஓகேங்களா. சரி, ரைட். அப்படி போடும்போது சாரி ஜென்ரல், ஓகேங்களா. ஜென்ரல் என்ன வரும், பிசி எம்பிசி அல்லது டிஎன்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதுக்கடுத்து எஸ்சிஏ, அதுக்கடுத்து எஸ்டி. ஓகே, இப்போ கட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம், ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டாவை பொறுத்த வரலங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வேணும், புரியுதுங்களா. போத் ஹையர் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கணும், தமிழ்லேயும் ஹையர் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் ஹையர் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்க்கு எலிஜிபிள், ஓகேங்களா. ஒன் ஹையரு ஒன் லோயர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா. ஸோ போஸ்டிங் கிடைக்காது, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. போத் ஹையர் இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், ஓகேவா. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா 163, ஓகேங்களா. 160 ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் 163 போத் ஹையர், ஓகேங்களா. இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம், கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மார்க்கு, ஓகேவா. ஸோ ஒரே ஒரு மார்க் மட்டும் உங்களுக்கு வந்து ஜென்ரல்லேருந்து ஒரே ஒரு மார்க் லெஸ் ஆகி வரும். 162 இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, புரியுதுங்களா. 162 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி, ஸோ இட் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 162 தான். பிசிக்கும் எம்பிசி டிஎன்சி இது மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் வரும், ஓகேங்களா. சரி, ரைட்டு. 162 டைப்பிஸ்ட்டுக்கு, ஓகே. சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 159ங்க, ஓகேங்களா. 159 கொஸ்டின் கண்டிப்பாக தேவைப்படுது, ஓகேங்களா. ஸோ எஸ்சிஏ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 159 தேவைப்படுது, ஓகேங்களா. 159 தேவைப்படுது, ஓகே. சரி, ரைட்டு. இப்போ பிசிஎம் அண்ட் எஸ்சி எஸ்டி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 157 கொஸ்டின் தேவைப்படும், ஓகேங்களா. 157 157 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த டைப்பிஸ்ட் அதாவது குரூப் 4 2024, புரியுதுங்களா. குரூப் 4 2024 டைப்பிஸ்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 1700 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இந்த 1700 வேக்கன்சிஸுக்கு இது தாங்க கட் ஆஃபாக வரும், ஓகேங்களா. இது தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபாக நான் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இதுதான் ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போத் ஹையர் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 163 கடைசி மார்க்காக 163 வரலும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 162 கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 162 போத் ஹையர் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 157, அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 157, அதேமாரி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 159, எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 159. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் கட் ஆஃப், அதாவது 1700 நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட 1700 வேக்கன்சிஸுக்கு இதுதான் கட் ஆஃபாக வரும், ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம், இதில் தப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ நம்மளும் அனலைஸ் பண்ணலாம், உங்களுடைய அனலைஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம், ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெனோ போடுறேன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி டெஸ்ட் டூடோ எக்ஸ் சர்வீஸ் மேனு அண்டு பிடபிள்யூ, அதுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் போடுறேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.